அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். TNLEA லேட்டர் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான காலேஜஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ல வைக்கலாம், டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ல இதெல்லாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க கோயம்புத்தூர் ஆர் சென்னை இந்த ஜோன்ஸை எய்ம் பண்ணி இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எய்ம் பண்ணி இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் என்னென்ன ரீஜனுக்கு என்னென்ன காலேஜஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓசியன் பிசி கம்யூனிட்டி வேகன்சி மட்டும் வச்சு எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன சீட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் எய்டட்லயும் கவர்மெண்ட்லயும் மட்டும் நிறைய காலேஜ்ல சீட் முடிஞ்சுது, பட் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல சீட்ஸ் இன்னுமே வெகுவாக இருக்குங்க. ஸோ சென்னை ஜோன் பாக்குற மாணவர்களுக்கு சிஇடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும், எம்ஐடி செகண்ட்லயும், எஸ்எஸ்என் தேர்ட் ஆப்ஷன்லயும் இந்த மூணு காலேஜஸ் மட்டும்தான் சென்னை ஜோன்ல அதிகமான சீட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓசி கம்யூனிட்டி ஆர் பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா எஸ்எஸ்என் வரைக்கும் உங்களுக்கு இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் வரைக்கும் சீட் முடிஞ்சது. சிஜி கேம்பஸ்ல பயோமெடிக்கல், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் ஓசிஎன் பிசி கமிட்டிக்கு சீட் இருக்கு. ஆனா எம்ஐடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி மட்டும்தான் ஓசிஎன் பிசி கமிட்டியில சீட் இருக்கு, மத்தெல்லாம் சீட் முடிஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆகும்போது ஒரு காலேஜ்ல ஒரு சில கோர்ஸ் கண்ணில் காட்டாது, இருக்கவே இருக்காது. அது என்னன்னு பார்த்தோம்னா சீட் முடிஞ்சதுன்னா அது நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணவே முடியாத ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் பண்றீங்க, காலேஜ் சர்ச் பண்றீங்க, அந்த காலேஜ்ல சீட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு காட்டும், அந்த காலேஜ்ல சீட் இருந்தா அந்த காலேஜ் உங்களுக்கு காட்டாது. அதுக்கடுத்து சென்னை ஜோன்ல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில வந்து பார்த்தோம்னா ஐடி, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் மூணு டிபார்ட்மெண்ட் சீட் முடிஞ்சது, மற்ற எல்லாத்துக்கும் சீட் இருக்கு, நீங்க ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கிட்டமா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1-19 கவுன்சிலிங் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கேம்பஸ்ல சிஎஸ்ஐடி மட்டும் சீட் முடிஞ்சது, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சீட் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ நான் சொல்ற எல்லா காலேஜிலுமே எல்லா சீட்ஸுமே இருக்கு. நீங்க அடுத்த ஆப்ஷன்ல சென்னை ஜோன்ல இதை ஆல்டர் பண்ணிக்கலாம், சாய்ஸ் வீக்ல வச்சுக்கலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் சொல்லிடுறேன். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் 1-11 கவுன்சிலிங் கோட், ஆர்எம்கே 1-11 கவுன்சிலிங் கோட், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் 1-4-3-2 கவுன்சிலிங் கோட், சாய்ராம் இன்ஜினியரிங் 1-4-1-9. இது அப்படியே ஆர்டர் நீங்க போட்டுக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. லொயலா ஐ கேம் 1-4-5-0 கவுன்சிலிங், 1-3-1-7 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1-3-1-7 கவுன்சிலிங் கோட். இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் 2-2.5-3 lakhs வரைக்கும் உங்களுக்கு வித்து ஹாஸ்டலோட வர வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 1-3-0-4 கவுன்சிலிங் கோட், அபவ் 2.5 இந்த பிரைவேட் இன்ஸ்டியூஷன் சென்னையில் 2 லட்சத்துல இருந்து 2,50,000 மஸ்ட் வித்து ஹாஸ்டலோட ஃபீஸ், எப்ப நான் சொல்ற எல்லா காலேஜுக்குமே சரிங்களா. மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் 1-3-0-9 கவுன்சிலிங் கோட் அடுத்த ஆப்ஷன்ல, ஆர்எம்டி 1-1-2 கவுன்சிலிங் கோட் அடுத்த ஆப்ஷன், சாய்ராம் இன்ஸ்டியூட் 1-3-2-4 நெக்ஸ்ட், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 1-4-2-2 அதுக்கடுத்த ஆப்ஷன்ல, செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் 1-1-4-9, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1-2-1-6 அதாவது செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டும் சவிதாவும் கிட்டத்தட்ட 2.5-3 lakh வரைக்கும் வித் ஹாஸ்டலோட ஃபீஸ் வரும், பார்த்துக்கோங்க. பனிமலர் இன்ஜினியரிங் சேம் ஃபீஸ் 2.5-3 lakhs 1-2-1-0 கவுன்சிலிங் கோட், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1-1-2-8 கவுன்சிலிங் கோட், இது ஆல்மோஸ்ட் 2.5 வரைக்கும் ஃபீஸ் வரும். அதுக்கடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் கேசிஜி, வேலம்மாள் பொறுத்த வரைக்கும் 1-1-2-0 கவுன்சிலிங் கோட், கேசிஜி வந்து 1-3-1-1 கவுன்சிலிங் கோட், அப்புறம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 1-3-0-6 கவுன்சிலிங் கோட், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் 1-4-1-4 கவுன்சிலிங் கோட், வேல்டெக் மல்டிடெக் 1-1-8 வந்து கவுன்சிலிங் கோட், எம்என் முனோத் ஜெயின் 1-3-1-0 கவுன்சிலிங் கோட். அதுக்கடுத்த கட்டமா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் 1-1-4-0 கவுன்சிலிங் கோட், பனிமலரோட புது காலேஜ் பனிமலர் சென்னை சிட்டி கேம்பஸ் 1-5-3-3 கவுன்சிலிங் கோட், வேல்டெக் ஹைடெக் 1-1-2-2 கவுன்சிலிங் கோட், வேலம்மாள் இன்ஸ்டியூட் 1-2-3-7 கவுன்சிலிங் கோட், எஸ்ஏ இன்ஜினியரிங் 1-1-4 வந்து கவுன்சிலிங் கோட். அதுக்கடுத்ததா பிரின்ஸ் கே வாசுதேவன் காலேஜ் 1-4-4-2 கவுன்சிலிங் கோட், லொயாலா இன்ஸ்டியூட் 1-2-2-5 கவுன்சிலிங் கோட், ஜெருசலம் காலேஜ் 1-3-0-7 கவுன்சிலிங் கோட். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்எல்இல சென்னை ஜோன்ல நீங்க வைக்கலாம், இதெல்லாம் சீட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆந்தூர் ஜோன் பாக்குற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில கல்லூரிகள்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பயோடெக், பயோமெடிக்கல், சிவில், அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ சாண்ட்விச், இந்த மாதிரியான ஒரு சில கோர்சஸ் தான் சீட் இருக்கு. ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பிஎஸ்டி, செகண்ட் சிஐடி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சிவில் கெமிக்கல்ல மட்டும் ஒட்டுமொத்தமாவே 7 சீட் தான் இருக்கு.
அதுக்கடுத்தா ஜிசிடி கோயம்புத்தூர்ல ஐபிடி டிபார்ட்மெண்ட் மட்டும் ஓசிஎன் பிசிக்கு வந்து 19 சீட் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டிபார்ட்மெண்ட் சீட் இல்ல. பிஎஸ்சியோட பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சிவில்ல மட்டும் 4 சீட் இருக்கு. அதுக்கடுத்தா குமரகுரு காலேஜ் பொறுத்த வரைக்கும் இஏஇ ஏரோநாட்டிக்கல் பயோடெக் சிவில் ஃபேஷன் டெக்ஸ்டைல் இதுல மட்டும்தான் சீட்ஸ் இருக்கு ஃபார் ஓசிஎன் பிசி கம்யூனிட்டி. அதுக்கடுத்த ஆப்ஷன்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சாய்ஸ் ஃபில்லிங்ல வைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், இசிஇ ட்ரிபிள் இமெக், சைபர் செக்யூரிட்டி, சிவில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்ரீகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் கேம்பஸ்ல இருக்கு. அதுக்கடுத்ததா இப்ப நான் சொல்ற எல்லா காலேஜ்லயுமே எல்லா சீட்ஸுமே இருக்கு. ஃபீஸ் வந்து வித் ஹாஸ்டலோட கிருஷ்ணா காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 2.75 வரைக்கும் வாங்குறாங்க நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இதே ஈஸ்வர் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 2 lakh தான், சரிங்களா. இதுவே நீங்க வந்து குமரகுரு காலேஜ்னா 2 lakhs தான். ஸோ வந்து வித் ஹாஸ்டலோட 2 பிலோ 1.8 to 2.5 வரைக்கும் 2.15 வரைக்கும் வரும். இதுதான் நான் இனி சொல்ற காலேஜ் எல்லாத்துக்கும் ஃபீஸ். ஸ்ரீ ஈஸ்வர்ல 2739 அடுத்த ஆப்ஷன்ல. அதுக்கடுத்தா ஸ்ரீகிருஷ்ணா டெக், இதுல 2.75 ஃபீஸ் வரும், 2722 கவுன்சிலிங் கோடு. அதுக்கடுத்து கேட்டோமா கேபிஆர் இன்ஸ்டியூட் 2764, இதுல எல்லாத்துலயுமே சீட் இருக்கு. ஸ்ரீ அதுக்கடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கவுன்சிலிங் கோட், இதுல அப் டு 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் வரும். அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோடு, இங்கேயும் அப் டு 1.7 lakh வரைக்கும் ஃபீஸ் வரும். அப்புறம் டாக்டர் மகாலிங்கம் 2706 கவுன்சிலிங் கோட், அப்புறம் கற்பகம் இன்ஸ்டிடியூட் 2735 கவுன்சிலிங் கோட், அப்புறம் கலைஞர் கருணாநிதி 2750 கவுன்சிலிங் கோட், கேஜிஐஎஸ்எல் 2751 கவுன்சிலிங் கோட், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் 2727 கவுன்சிலிங் கோட், டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் 2736 கவுன்சிலிங் கோட், ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 கவுன்சிலிங் கோட், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2726 கவுன்சிலிங் கோட், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2708 கவுன்சிலிங் கோட். இனி நான் சொல்றதுனா அப் டு 1.5 வரைக்கும் தான் ஃபீஸ் வரும், சரிங்களா. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2704 கவுன்சிலிங் கோட், எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் 2734 கவுன்சிலிங் கோட், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 2329 கவுன்சிலிங் கோட், தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2721 கவுன்சிலிங் கோட், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2740 கவுன்சிலிங் கோட், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2741 கவுன்சிலிங் கோட், நேரு இன்ஸ்டியூட் 2729 கவுன்சிலிங் கோட். இது வரைக்கும் போட்டாலே உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் போதும், இதுலயே சீட் கன்ஃபார்ம் அலாட் ஆயிடும், சரிங்களா. இதுதான் கைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சில காலேஜஸ் பிரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ். அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜஸ் பாக்குற மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல எதிர்பார்க்கிற சீட்ஸ் முடிஞ்சிருங்க. ஃபார் ஓசிஎன் பிசி கம்யூனிட்டி ஜிசிடி கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோட், ஐபிடியும் ப்ரொடக்ஷனும் சீட் இருக்கு. அதுக்கடுத்ததா சேலம் கவர்மெண்ட் காலேஜ் 2615 கவுன்சிலிங் கோட், சிவில் மட்டும்தான் சீட் இருக்கு. அழகப்பச்செட்டியார் காலேஜ்ல சீட்டே இல்ல, 5901, இது வந்து ஃபார் ஓசிஎன் பிசி கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் ஜிசிஇ திருநெல்வேலியில இசிஇ மட்டும் சீட் இருக்கு, 4974 கவுன்சிலிங் கோட். அதுக்கடுத்ததா ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் 2709 கவுன்சிலிங் கோட், ஆட்டோமொபைல் சிவில் இசிஇ போன்ற டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு. ஜிசிஇ பர்கூர் 2603 கவுன்சிலிங் கோட், இசிஇ ட்ரிபிள் சீட் இருக்கு. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வேலூர்ல இருக்கு, 1516 கவுன்சிலிங் கோட், இசிஇ மெக்கு மட்டும் சீட் இருக்கு. ஜிசிஇ திருச்சி 3465 கவுன்சிலிங் கோட், இதுல வந்து பார்த்தோம்னா இசிஇ ட்ரிபிள் மெக்கு சிவில் மாதிரி டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல ஜிசிஇ தருமபுரி, இங்க சிஎஸ்சி இசிஇ சிவில் டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு, 2369 கவுன்சிலிங் கோட். அதுக்கடுத்ததா இருக்கிற ஒரு ரெண்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ஒன்று வந்து தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ் 3464 கவுன்சிலிங் கோடு, அதுக்கப்புறம் போடி நாயக்கர் கவர்மெண்ட் காலேஜ் 5009 வந்து கவுன்சிலிங் கோடு. இது ரெண்டுலையுமே எல்லா டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கு. அதுக்கடுத்தா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய சீட்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜஸ் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்றது கம்மி பண்ணுங்க, அதில் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் பசங்க ட்ரை பண்றாங்க, ஆன் கேம்பஸ் கம்மியா இருக்கு. எனிவேஸ் கைஸ், நான் இப்போ காலேஜஸ்க்கான சாய்ஸ் பிள்ளைங்க ஆர்டர் சொல்லியிருக்கேன், இந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, டீடைல்டா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். மேற்கொண்டு நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸை அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர்ல ஷேர் பண்ணலாம். லோ ஃபீஸில் காலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இமீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இஷ்டப்பட்டால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சரிங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், வேறொரு வீடியோவில் வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை. சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பாய்.